ஹாய் ஹலோ, தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல கொலாபரேட்டர் இந்த ஃபியூச்சரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். கொலாபரேட்டர் அப்படின்னா என்ன, இந்த கொலாபரேட்டரை எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை தாங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா, கொலாபரேட்டர் நம்ம வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த போஸ்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேக் பீப்புளை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கும். கொலாபரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூட்டு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீனிங். கூட்டு பணியாளர் அப்படின்னா, ஒரு கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒருத்தரால் மட்டும் நம்ம இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாது. பல பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து நம்ம ரன் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய போஸ்ட்டை வந்து நம்மளால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியாது. நம்ம போஸ்ட்டை பல பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். நம்மளோட போஸ்ட்டு தான் நம்ம அக்கௌண்ட்டில் எப்படி ஷேர் ஆகுதோ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அக்கௌண்ட்லேயும் ஷேர் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் வந்து கூட்டு பணியாளர். நம்ம மெயினாக யாரை வந்து டேக் பண்ணி கொலாபரேட் பண்ணணுமோ அவங்கள வந்து நம்ம மென்ஷன் பண்ணி, அவங்களோட ஐடியை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து ஷேர் பண்ணிடலாம். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணுற போஸ்ட்டே அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகும். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இதில் முக்கியமானது என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட போஸ்ட்டை நம்ம ஒருத்தரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ண முடியாது. அதே போல் தான் ஒரு கம்பெனியை நம்ம மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடியாது. பல பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை ரீச் பண்ண முடியும். இதுக்கு தான் கொலாபரேட்டர் அப்படி சொல்லுவாங்க, கூட்டு பணியாளர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே போல் தான் நம்ம இந்த ஒரு போஸ்ட்டை நம்ம மட்டும் போஸ்ட் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸு மட்டும்தான் பார்ப்பாங்க. இதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா, அதாவது டேக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்கள் போஸ்ட் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஈஸியாக புரிகிற மாதிரி வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, ஆ ஓகே, நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் வந்து பிளான் பண்ணுறீங்க. ஒரு டூர் பிளான் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸோ ஏதாவது வேறு டூரிஸ்ட்டு வேறு லெவல் பிளேஸுக்கு வந்து போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒருத்தரோட மொபைல் தான் அதில் கேமரா வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மொபைலை வச்சு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறீங்க, செல்ஃபி எடுக்கிறீங்க, நிறைய வந்து பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் வீட்டுக்கு வந்து போயிட்டீங்க. எல்லாம் காலேஜ் டூர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து போயிட்டீங்க. ஆனால் ஒருத்தர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக அந்த ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் மட்டும் நீங்கள் உங்கள் அந்த ஃபோன் வந்து உங்கள்தான் இருக்கும். அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோ உங்ககிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் கொலாபரேட்டர் கொடுத்து நம்மளுடைய போஸ்டர்ஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அந்த டேக் பண்ணி அவங்களுடைய ஐடியை வந்து நம்ம டேக் பண்ணி ஈஸியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வேறு லெவல் பெட்டராக ரீச் ஆகும். நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகிடும். உங்களோட ஃப்ரெண்டும் பார்ப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபோட்டோ வந்து பார்ப்பாங்க. நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே டோட்டலாக வந்து ஷேர் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் ப்ளஸ் இருக்கு பாருங்கள், ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்லேயே போஸ்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். எதனா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போது ரைட் சைடில் குறி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டேன். மறுபடியும் தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த குறியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் ஆகுது, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கேப்ஷன் அப்படியே இருக்குது. இதில் வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த ரைட் கேப்ஷனில் நீங்கள் என்ன டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்கள் ஷேர் பண்ண போகிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்லே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் இருக்க அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே போஸ்ட்டு அவங்களுடைய அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கு கீழே டேக் பீப்புள் அப்படின்னு இருப்பாருங்க, டேக் பீப்புள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் டேக் பீப்புளை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இதில் ஆட் டேக் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இன்வைட் கொலாபரேட்டர் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்டாக இந்த இன்வைட் கொலாபரேட்டர் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வைட்டே கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலே சர்ச் ஃபார் ஏ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் யாரை டேக் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட ஐடியா வந்து இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது கொலாபரேட்டராக நீங்கள் யாரை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட ஐடியா அதில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய ஐடி ஃபஸ்ட்டு நான் இருக்கிறதுனால அந்த ஃபோட்டோவில் என்னுடைய ஐடியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடி இருக்குது. ஓகே, இன்னொரு ஐடியை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த போஸ்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபோட்டோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இந்த ஐடி யாரோடதோ அந்த இடத்துல போய்ட்டு இதை வந்து வச்சுடுங்க, இது போல் நகர்த்தி வச்சுடுங்க. இப்போ என்னோடய ஐடின்றதுனால என்னோடய எங்கிட்ட வந்து இந்த ஐடியை நான் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் எடிட் கொலாபரேட்டர் அப்படின்னு இருப்பார், அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் சர்ச் ஃபார் ஏ யூசரில் வந்துட்டு இப்போது அடுத்த யார் இருக்காங்களோ அடுத்த கொலாபரேட்டரோட ஐடியை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட ஐடியை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த கொலாபரேட்டர் என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டோட ஐடியை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவனுக்கு நேராக வச்சுட்டேன். மறுபடியும் எடிட் கொலாபரேட்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட ஐடியா வந்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன். இதுபோல் நீங்கள் எத்தனை கொலாபரேட்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை ஃப்ரெண்ட்ஸோட ஐடியா வேணால் நீங்கள் அதுபோல் வந்து டேக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக அவனுக்கு நேராக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறோம். பின்னாடி இருக்க வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலை, அதனால் அவன் ஐடியா வந்து நான் டேக் பண்ணலை. நீங்கள் எத்தனை பேர் ஐடியா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கொலாபரேட்டராக. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ஐடி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பீப்புள் டேக் பீப்புள் த்ரீ பீப்புள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே ரைட் இருக்கு பாருங்கள், ரைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் கொலாபரேட்டரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு போஸ்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, வீடியோவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி ஒரு போஸ்ட்டை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா அதே வீடியோ அண்ட் ஃபோட்டோ அவங்களுக்கும் அவங்க போஸ்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேட்டர் ப்ராசஸிங் ஆகுது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் அப் அப்படி சொல்லிட்டு வருது. போஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் அந்த போஸ்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐடி வந்து ஷோ ஆகுது. பார்க்குறவங்க அந்த ஐடியை கிளிக் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட்குள்ளே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு ஐடி மேலே வந்து நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். கிளிக் பண்ணோடனே அவனுடைய ஐடிக்குள்ளே போகுது. இதுபோல் அவங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மற்றவங்க வந்து பார்க்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஐடியை வந்து பார்க்க முடியும். அதே போல் நம்மளோட ஐடியை கூட வந்து ஈஸியாக போய் பார்த்துக்க முடியும் இந்த கொலாபரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே, பார்த்தீங்கனா தெரியும் நான் எல்லாரோட ஐடிக்குள்ளேயும் நான் போய்ட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போது என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துடுறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு அக்கௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அக்கௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொலாபரேட்டராக நான் டேக் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ ரெண்டாவது இருக்க அக்கௌண்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்க்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஷோ ஆகுது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள். கொலாபரேட்டர் நான் இப்போ ஷேர் பண்ணேன் அந்த கொலாபரேட்டர் டேக்கு. ஓகே, இப்போ ஹார்ட் மாதிரி இருக்குது, அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்னோடய ஐடி போட்டு டேக் யூ இன் ஏ போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் வந்து டேக் பண்ணி விட்டுருக்குறதுனால அப்படி கேட்குது. ஒரு சிலருக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கேட்கும். அந்த அக்செப்ட் அவங்க வந்து அக்செப்ட் கொடுத்தா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். அது போல் கூட அவங்களுக்கு வந்து செட் ஆகிருக்கும். எனக்கு வந்து அப்படியே காமிக்குது, இது போல் காமிக்குது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடலாக காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம கொலாபரேட்டரை யூஸ் பண்ணி டேக் பண்ண இமேஜ் எந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்றவங்களோட அக்கௌண்ட்டில் மற்றவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதில் லாஸ்ட்டாக மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலாபரேட்டரை ஷேர் பண்ணும்போது இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டும் வந்து ஸ்டோர் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் அதை வந்து நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் ஃபோட்டோவை. இந்த மூணாவது இருக்கு ரீல்ஸுக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இதில் இருக்குது. நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ண ஃபோட்டோ இப்போது என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணேன். இப்போது மற்றவங்களோட அதாவது என்னோடய இன்னொரு அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகிருக்கு.
இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாருக்கு நம்ம நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை போஸ்ட் பண்ணணுமோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணி அதாவது டேக் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெசேஞ்சர்லேயும் வந்து ஷோ ஆகிடும், யார் டேக் பண்ணி விட்டுருக்காங்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஞ்சர்லேயும் காமிக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கொலாபரேட்டருக்கு நம்மளுடைய போஸ்டர்ஸை இப்படி தான் நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.